வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது இன்றைக்கி வீடியோ பதிவில் பச்சை மிளகாய், பச்சை சுண்டக்காய் தட்டி போட்ட பூண்டு சேர்த்து ஒரு ஊறுகாய், அருமையான ஒரு ஊறுகாய் செய்ய போகிறேன். இதற்கு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 15 சுண்டக்காய் அதை வந்து கீறி போட்டிருக்கேன், 7 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 1 எலுமிச்சை பழம் அளவு புளி, தனியா அரை ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், வெந்தயம் வெந்தய பவுடர் 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன். இப்போது பச்சை மிளகாய், பச்சை சுண்டக்காய், பூண்டு, கருவேப்பிலை, புளி எல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கலாம். விடுறேன், இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லா வித மசாலா சேர்த்துட்டேன். உப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், நம்ம அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் தான் இது இருக்கணும், தண்ணியே சேர்க்கக்கூடாது, நல்லா கலந்து கொடுங்க. இதில் வந்து மிளகாய்த்தூள் உங்களுக்கு வேணாமா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும்தான் இதில் பயன்படுத்தணும். எண்ணெய் நல்லா வதக்கி கொடுங்க. மர ஸ்பூன் இல்லைன்னா மரக்கரண்டு இதில் கலந்து கொடுங்க. இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்குங்க. சட்னி மாதிரி தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வயிற்றில் பூச்சி இருந்தால் அந்த சுண்டக்காய், கருவேப்பிலை, அடுத்து வந்து நம்ம வெந்தயம் பவுடர் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வயிற்று பூச்சியை வந்து அழிக்கக்கூடியது. பூண்டு, பூண்டும் உடம்புக்கு நல்லது. இது வந்து சாப்பாடு வெளியில் வந்து டிஃபன் எடுத்து ஊருங்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம இந்த மாதிரி துவையலாகவும் ஊறுகாயாகவும் இதை பயன்படுத்திக்கலாம், ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கை போடாமல் மர ஸ்பூன்லாம் தான் பயன்படுத்தணும். எண்ணெயிலேயே வந்து இதை வதக்கி எடுக்கிறதுனால கெட்டு போகாது. அது மட்டும் புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சேர்க்கிறோம், அதனால் இது கெட்டு போக வாய்ப்பே இல்லை. இந்த கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட போகுது. சூப்பராக சுண்டக்காய், பச்சை மிளகாய் தட்டி போட்டு பூண்டு சேர்த்து ஊறுகாய் ரெடி ஆகிடுதோம். எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஆற விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வைக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பீங்கானாக இருக்கணும், இல்லாது கண்ணாடியாக இருக்கணும், பிளாஸ்டிக்கு வேண்டாங்க. அடிக்கடி வந்து நீங்கள் கீழேருந்து மேலே கலந்து கொடுங்க. மர ஸ்பூனில் கெட்டே போகாது. 1 மாதம் ஆனாலும் 2 மாதங்கள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ இதை நான் வேறு இதில் மாற்றிக்கிறேன். தாளிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. சூப்பராக காலையில் வந்து டிஃபன். ஆனால் இன்றைக்கி வந்து டிஃபன் கிடையாது, கஞ்சி தான். நேத்தி சாதம் மீந்தெடுத்தோம், அதை இன்றைக்கி கஞ்சியாக வச்சுட்டேன். அதற்கு சைடிஸு, இந்த கஞ்சி குடிக்கிறதுனால வெயிலுக்கு ரொம்பவே நல்லது, வயிற்றுக்கு குளுமை தரும், இதமாக இருக்கும், புத்துணர்வு தரும். இந்த கஞ்சி வந்து நம்ம ஊரில் தெரியுதோ இல்லையோ, வெளிநாட்டில் இந்த கஞ்சிக்கு மவுஸ் ரொம்ப அதிகங்க, விலையும் ரொம்ப அதிகம். இந்த இதில் முதல் நாள் சாதத்தில் வந்து நீங்கள் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு காலையில் குடிக்கும்போது அதில் கொஞ்சம் வெந்தயம், அந்த நீச்ச தண்ணியை எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வெந்தயத்தோடு அதை குடித்து பார்த்தோம்னா வயிற்று சம்பந்தமாக எல்லாமே, வயிற்று வலி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்குறது அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நல்லா குழு குழுன்ட்டு நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கு புத்துணர்வும் தரும். வெயில் அலையிறவங்க வந்து இந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறையாவது பழைய கஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம், பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய், சுண்டக்காய் போட்டு தட்டி போட்ட பூண்டு சேர்த்த, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு ஊறுகாய் தயாரிச்சிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. உடம்புக்கு இந்த ஊறுகாயும் ரொம்பவே நல்லது. எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கிய தரும் பொருட்களை தான் நான் இந்த ஊறுகாய் செஞ்சுருக்கேன். இதை இப்போதைக்கே நான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அகலமான கண்ணாடி பவுலில் நான் மாற்றிடுவேன். ஊறுகாய் மட்டுமே
அதை கலந்து கொடுக்கறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பாத்திரமோ கிளாஸு அதாவது கண்ணாடி பவுல் அந்த மாதிரி வச்சுக்கணும். பாட்டில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கூட இடம் கலந்து கொடுக்கறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊறுகாவை எப்போவுமே அடியிலிருந்து மேலே வரைக்கும் எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அடிக்கடி கலந்து வைக்கணும். டெய்லி இல்லைனா கூட ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கலந்து வைக்கணும். ஊறுகாய் கெட்டே போகாது எவ்வளவு மாதங்கள் ஆனாலும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குழு குழுன்னு கஞ்சி சாதம்ன்றதுனால என்னால் இந்த சைடிஷ் ஊறுகாய் தயாரிக்க முடிஞ்சது, நேரம் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.